நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதாவது அங்காடி அமைப்புன்னு இருக்குது அதில் ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பிஸ்னஸ் ஆஃப் ஏரியா அப்படின்றது தான் அதாவது மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதை வந்து ஏரியா டைமிங் பீரியட்ஸ் அந்த மாதிரி பிரிப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏரியா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறத இடத்தோட அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மெயின் இன்ட்ரடக்ஷன் த மார்க்கெட் இஸ் கிளாசிஃபைட் நாட் ஓன்லி அன் த ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெட் பட் ஆல்சோ அந்த நேச்சர் ஆஃப் த குட்ஸ் எக்ஸ்சேஞ்சு அதாவது ஜியோகிராஃபிக்கல் அப்படின்னா புவியியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா நிலம் இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தோம்னு வச்சுக்கோ நெல் நிறையா விளையும் ஆனால் கோதுமை விளையாது இப்போ வந்து பஞ்சாப்பில் கோதுமை நிறையா விளையும் நெல் விளையாது அப்போ அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா டிஃப்ரென்சேட் ஆகும் ஸோ அப்படி தான் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியாவில் வந்து மார்க்கெட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் ஓகே இதில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோன்னா லோக்கல் மார்க்கெட் லோக்கல் மார்க்கெட் அப்படின்னா உள்ளூர் அங்காடி அப்படின்னு அர்த்தம் தமிழ் மீனிங் லோக்கல் மார்க்கெட் அரைஸ் வன் எ ப்ராடக்ட் ஆர் த சர்வீஸ் ஆர் சோல்ட் அண்ட் பாட் இன் த பிளேஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் இன் சச் மார்க்கெட் த ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மோஸ்ட்லி ஃபிசரபிள் அண்டு செமி டூரபிள் இன் நேச்சுரல் லோக்கல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு சொன்னால் உள்ளூர் அங்காடி அப்படின்னு அர்த்தம் லோக்கல் மார்க்கெட் ரைஸ் வென் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் அந்த ப்ராடக்ட் உற்பத்தி அதனோட சேவை அப்படின்னு பார்க்கும்போது சோல்ட் அண்ட் பாட் அதாவது சோல்ட் அண்ட் பாட் அப்படின்னா விற்பனை கொள்முதல் இன் த பிளேஸ் ஆஃப் தர் ப்ரொடக்ஷன் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்குள்ளாரே நடந்துக்கும் அப்படின்றாங்க இன் சச் மார்க்கெட் த ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்சு ஆர் அதாவது மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்சு மோஸ்ட்லி ஃபிசரபிள் அண்டு செமி டூரபிள் குட்ஸ் அதாவது ஒரு குறுகிய அளவு நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய பொருளை அந்த லோக்கல் ஏரியாவுக்குள்ளாரியே அந்த பொருளை வந்து இடம் மாற்றிப்பாங்க ரொம்ப லாங் போகாது ஐ மீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஏன்னா இதனோட பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் 6 டேஸ் 5 டேஸ் அப்படிங்கிறதே ரொம்ப எக்ஸ்டென்ட் ஆனது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கல ஐ மீன் வார் ஹவுசிங் அந்த குளிர்பாதன கிடங்கு அப்படின்லாம் இருக்குது ஸோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 டேஸ் தான் இந்த குட்ஸோட வேல்டி பீரியடு அப்புறம் அது எல்லாமே வேஸ்டேஜ் குட்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ அதுக்குள்ளார சேல் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே இஸ் பாசிபிள் அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்டுக்குள்ளாரே பாசிபிளான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொஃபஷனல் மார்க்கெட் அப்படின்னா மாகாண அங்காடி அப்படின்னு அர்த்தம் த ப்ரொஃபஷனல் மார்க்கெட் ட்ரைஸ் வன் எ ப்ராடக்ட்ஸ் அட் த சர்வீஸ் ஆர் சோல்ட் அண்ட் பாட் இன் ரெஸ்ட்ரக்சர்ட் சர்க்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் நியூஸ் பேப்பர் அதாவது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளாரையுமே இருக்கும் அதனோட விற்பனை அதை தாண்டி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அதாவது மாவட்ட செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ வந்து தினத்தந்தி பேப்பர் அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஃபேவராக வந்துட்டுருக்கோம் பட் ஆனால் பர்டிகுலராக மாவட்ட செய்திகள் அப்படின்னே ஒரு 2 pages வைப்பானுங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கோ அதை மட்டும் காட்டுவாங்க இப்போ சென்னை வில்புரம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் மட்டும் இருக்கும் அப்போ அதை வந்து மற்ற ஏரியாக்குள்ளார போகாது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுதான் வந்து ரெஸ்ட்ரக்ஷன் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும் இந்த பிளேஸோட சரி அந்த பிளேஸை தாண்டி அது போகக்கூடாது அப்படிங்கிறத இருக்கிறோம் ஓகேவா சோல்ட் அண்ட் பாட் இன் ரெஸ்ட்ரக்ஷன் சர்க்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் நியூஸ் பேப்பர் ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்டை தாண்டி போகாது அந்த ஸ்டேட்டை தாண்டி போகாது அந்த மாதிரி ஓகேவா அடுத்தது நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னா தேசிய அங்காடி நேஷ்னல் மார்க்கெட் ரைஸ் வன் எ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆர் சோல்ட் அண்ட் பாட் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒரு கண்ட்ரியை தாண்டி வெளியே போய் ஒரு ட்ரேடு வியாபாரம் நடக்குது அப்படின்னா தட்ஸ் எ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேர்ட் ஃபார் த நேஷ்னல் மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷன் வைட் மார்க்கெட் ஃபார் எ டீ காஃபி சிமெண்ட் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் சம் பிரிண்ட்ஸ் புக்ஸ் எக்ஸட்ரா ஸோ இது எல்லாமே தேசிய அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நாடு முழுவதும் விற்கக்கூடியதாக இருந்தாலும் அது எல்லாமே நேஷ்னல் மார்க்கெட் ஓகே நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னா தேசிய அங்காடி ஸோ அது பார்க்கும்போது ஒரு கண்ட்ரி ஃபுல்லாகவே ருட்டீன் இப்போ வந்து டீ ரொம்ப தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா ஊட்டியில் இருக்கும் ஸோ அப்போ ஊட்டியில் இருக்கக்கூடிய டீ தூள் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போகும் அப்போ டீ வந்து அதிகமாக போகக்கூடியது வந்து ரொம்ப உற்பத்தியில் முதல் பிளேஸில் இருக்கிறது வந்து அசாம் அப்போ அசாமில் இருக்கக்கூடியது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்குள்ளாரையும் எல்லா ஸ்டேட்குள்ளாரையும் போயிட்டு வரக்கூடியது ஓகேவா அப்போ டீ காஃபி சிமெண்ட் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் சம் பிரிண்ட் புக்ஸ் எக்ஸட்ரா ஸோ இது எல்லாமே எல்லா ஸ்டேட்குள்ளாரையும் எல்லா யூனியன் பிரதேசத்துக்குள்ளாரையும் போகக்கூடிய ஒன்று தட்ஸ் எ நேஷ்னல் மார்க்கெட்
தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.